வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்பே ஆட்டோவில் கயிறு மூலமாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா ஆட்டோக்குமே இதே கான்செப்ட் தான் வரும். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீ ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து கீயை கன்ஃபார்ம் ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அப்போ வந்து இக்னிஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு அந்த ஒயரிங்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுதான் மெயின். வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கணும், இல்லைன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் இழுத்துட்டு பண்ணாமல் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, வண்டி வந்து நியூட்ரலில் கிடக்கணும். அதுமாரி பார்த்திங்கன்னா, வண்டிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா டயர் கீழே ஒரு தடுப்பு மாரி கொடுத்துருங்க. மறக்காமல் அதை ஆஃப் பண்ணும்போது வண்டி மூவ் பண்ணும்போது எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஆட்டோ புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளியை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாரி சுற்றி விட்ருங்க. நல்லா அதுமாரி எவ்வளோ முடியுமோ சுற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதிலே மார்க் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ எந்த பக்கமாக சுற்றணும் அப்படின்ட்டு. அந்த சுற்றுற பக்கமாக பார்த்து கயிறு நான் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கயிறு போட்டு கட்டுறேன். இது யூஸ் பண்ணுற நைலான் கயிறு தான், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப நாளாச்சு, அதனால் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இந்த கயிறு. வேறு ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரியே அந்த கயிறு வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நார்மலாக காலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது மூணு சுற்று, அதாவது மூணு டைம் அந்த புள்ளியை சுற்றி கயிறை சுற்றி இழுக்கணும். மற்ற டைம் பகலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு டைம் சுற்றினாலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதுமாரி கட்டணும். நம்ம அப்படியே சிட்டி ப்ளஸ் ஆட்டோ வச்சுருக்கவங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த பின்னாடி இருக்க டோர் வந்து உரசுது, அதில் தான் அந்த கயிறு டேமேஜ் ஆனது. அதனால் வந்து எவ்வளோ கீழே சாய்ச்சி ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கீழே சாய்ச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மூணு ரவுண்டு சுற்றிட்டேன், இந்தமாரி தான் சுற்றணும். இப்போ திருப்பி ஒரு வாட்டி கட்டுறேன், இந்தமாரி அதாவது இந்த வாக்கெலாம் சுற்றணும், மாற்றி சுற்றிடக்கூடாது. மாற்றி சுற்றினீங்கன்னா இன்ஜின் அவ்வளோ ஆயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பிரச்சனை வந்துடும். இந்தமாரி சுற்றிட்டு மறக்காமல் டயருக்கு பின்னாடி வந்து ஒரு தடுப்பு செங்கல் இதுமாதிரி வச்சிடலாம். நான் அர்ஜென்ட்டுக்கு தேங்காய் தாங்கிறந்துச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்னும் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரியே எவ்வளோ கீழே சாய்ச்சி, அதாவது கீழே சாய்ச்சி தாழ்த்தி நம்ம எவ்வளோ இது பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கணும். புள்ளியை வந்து நல்லா ஃப்ரண்ட் பக்கமாக, ஆட்டோ ஃப்ரண்ட் பக்கமாக சுற்றி விட்டுட்டு சர்ட்னு ஒரே லாயில் தரணும். இப்போ இடையிலன்னா இப்போ புதுசாலாம் ஆட்டோ வாங்கி இது பண்ணுறீங்கன்னுங்களேன், புதுசாக இப்போ BS4 ஆட்டோ வச்சுருக்கவங்கலாம் ஸ்டார்டிங்லேருந்தே பழக்கியிருக்கணும், இல்லைன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ரெண்டு மணி ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அந்த கீழே வந்து கயிறு வந்து எவ்வளோ கீழே வச்சு சாய்ச்சி இது பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஆட்டோ ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரெண்டு பேர் சேர்ந்துலாம் ஆட்டோ இழுத்து ஸ்டார்ட் பண்ணோம். இடையில வாட்டி பேட்டரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் ரெண்டு பேர் சேர்ந்துலாம் வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்தமாரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு நம்ம ஆட்டோவில். அதனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஆட்டோ வந்து நீங்கள் பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்கன்னா கட்டினா தெரியும் அந்த இது எவ்வளோ தேஞ்சிருக்குன்ட்டு, அந்த டோரை பார்த்திங்கன்னா தெரியும் கயிறு இழுத்து இழுத்து எவ்வளோ தேஞ்சிருக்குன்ட்டு. இதுமாரி ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் ஆட்டோ வந்து எவ்வளோ கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம அபே சிட்டி ப்ளஸ் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு மறந்துடாமல் அந்த காலு கீழே இருக்க இதை வந்து எடுத்து விட்ருங்க. நான் வீடியோ நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணணும், கயிறு மூலமாக ஸ்டார்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஆட்டோ நம்பர் இருக்கும், நான் அப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.